தூய அந்தோணியார் நவநாள். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை மற்றும் பணியை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 13 தேதி புனித அந்தோணியார் திருநாள் அனுசரிக்கப்படுகின்றது. புனித அந்தோணியார் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றவர். மிகவும் சக்தி வாய்ந்த புனிதர். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பதுவை புனிதராம் அந்தோணியாரிடம் மன்றாடினால் நிச்சயம் நிறைவேறும். எனவே உங்கள் நலனுக்காக ஒவ்வொரு நாளுக்கான நவநாள் ஜபமும் 13 தேதி அந்தோணியார் திருவிழா நாள் வரை பதிவேற்றம் செய்யப்படும். தவறாமல் பக்தியுடன் ஜெபித்து அந்தோணியாரின் ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தூய அந்தோணியாரிடம் 5 நாள் ஜபம். தூய அந்தோணியாரே, தூய லில்லியே, கிறிஸ்துவத்தின் ஆபரணமே, பெருமையே, நான் உம்மை வணங்குகிறேன். மாபெரும் புனிதரே, ஞானத்தின் கேரூபே, தெய்வீக அன்பின் சேராபே, நான் உன்னை வணங்குகிறேன். எங்கள் ஆண்டவர் உமக்கு தாராளமாக வழங்கிய அருட்கொடைகளில் நான் மகிழ்கிறேன். இறைவன் உமக்கு கருணையையும் இரக்கத்தையும் வல்லமையையும் அளித்துள்ளார் என்பதை அறிந்து மனத்தாழ்மையிலும் நம்பிக்கையிலும் எனக்கு உதவ நாம் உம்மை வேண்டுகிறேன். குழந்தை இயேசுவை நீர் உம் கைகளில் தாங்கியபோது கொண்டிருந்த அன்பில் உமது பரிந்துரையில் இந்த நவநாள் மூலமாக நான் கேட்கும் வேண்டுதல்களை அவரிடம் சமர்ப்பிக்க உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.